அண்மை செய்தி, வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் 78 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை தமிழ்நாடு பிடித்து சாதனை படைத்துள்ளது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் 81 புள்ளிகளுடன் தமிழ்நாட்டிற்கு இரண்டாவது இடம் கிடைத்திருக்கிறது. மொத்தம் உள்ள 16 இலக்குகளில் 15 இலக்குகளில் 65 புள்ளிகளுக்கு மேல் பெற்று ஃப்ரண்ட் ரன்னர் என்ற பிரிவில் தமிழ்நாடு இடம் பிடித்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தீபா இணைகிறார். தீபா, வணக்கம். கூடுதல் விவரம். 2023-24 நிலையான வளர்ச்சி இலக்கு குறிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி ஆயோக் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மொத்தம் உள்ள 16 இலக்குகளில் துறைகளில் 15 துறைகளில் 65 புள்ளிகளுடன் மேல் முதலிடத்தில் தமிழகம் பிடித்திருக்கிறது. ரன்னர் என்ற பிரிவில் தமிழகம் இடம் பிடித்துள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வருவாய் ஒழுப்பில் 92 புள்ளிகளை பெற்று முதலிடத்திலும், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் தமிழகம் இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது. குறிப்பாக மற்ற இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் அனைத்துமே மூன்றாவது இடத்தில் இருக்கிறது. தற்போது 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி குறிப்பீடுகளில் தமிழகம் குறிப்பாக வறுமை ஒழிப்பிலும் காலநிலை மாற்றத்திலும் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மொத்தமுள்ள 16 இலக்குகளை கொண்ட இந்த நிதி ஆயோக் அறிக்கையில் 65 புள்ளிகளுடன் என்ற பிரிவில் தமிழகம் இடம் பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தீபா.